ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு டேட் ஏப்ரல் 13, டைம் 6:30 AM. நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. நம்மளோட இன்றைக்கான ரைடு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீக்கெண்ட் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். ஸோ அந்த பிளேஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எங்கே இருக்குன்னா, தும்கூர் ஹைவேயில் இருக்க மந்தாரகிரி ஹில்ஸ், அங்கே தான் நம்ம போக போகிறோம். நம்ம யஷ்வந்த்பூர் வழியாக போக போகிறோம். ஸோ நமக்கு யஷ்வந்த்பூர்லேருந்து மந்தாரகிரி ஹில்ஸுக்கு அரௌண்டு 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஸோ சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் நம்ம போயிடலாம். ஸோ இன்கேஸ் நம்ம வந்து தும்கூர்லேருந்து நம்ம வந்தோம்னா, நம்ம ஜஸ்ட் 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. இன்றைக்கி என்னோட ரைடில் என்னோடய ஃப்ரெண்டு கூட ஜாயின் பண்ண போகலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா யஷ்வந்த்பூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போக போகிறோம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் தும்கூர் ஹைவேல ஏற போகிறோம். கேமரா சரியாக மவுண்ட் ஆகல நினைக்கிறேன், ஷேக்கியாக இருக்கு. ஸோ இங்கே ரைட் கட் பண்ணி நம்ம ஹைவேல ஏற போகிறோம். பார்த்தீங்கன்னா டிராஃபிக். ஒரு வழியாக நம்ம ஹைவே வந்துட்டோம். இப்போ நமக்கு எந்த டிராஃபிக்கும் கிடையாது. நம்ம இப்போது ஸ்மூத்தாக க்ளோஸ் பண்ணி போகலாம். இன்றைக்கி மந்தாரகிரியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அங்கே இருக்க ஜெயின் டெம்பிள், ராக் ஹில் டெம்பிள், பீகாக் டோம், அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு லேக், இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சன்னப்பனப்பாளையா அப்படின்ற ஒரு பிளேஸுக்குள்ளே நம்ம ரீச் பண்ண போகிறோம். நம்ம அங்கேருந்து நம்ம ரைட் கட் பண்ண வேண்டியது இருக்கும். அங்கேருந்து ரைட் கட் பண்ணி உள்ளே போனாக்க நமக்கு வந்து ஒரு ஆர்ச் பார்க்கலாம், தட் இஸ் த லேண்ட்மார்க். அது வழியாக நம்ம உள்ளே போனால் பண்டித்னஹள்ளின்ற பிளேஸ், அதுதான் வந்து அந்த ஏரியா பேர். ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் நம்ம உள்ளே போனாக்க நம்ம வந்து மந்தாதரை ஹில்ஸ் நம்ம வந்து ரீச் ஆகிடலாம். அவ்வளோதான். ஸ்ட்ரைட்டாக நம்ம பார்த்தோம்னா அங்கே நமக்கு ஒரு ஆர்ச் தெரியுது. ஸோ அந்த ஆர்ச் வழியாக நம்ம உள்ளே போனோம். அங்கே போனப்போ கேட் லாக் ஆகிட்டு தான் இருந்தது, பட் எந்த ட்ரெயினுமே கிராஸ் ஆகல.
நம்ம மண்டாரியும் சுற்றி ரீச் ஆகிட்டோம். இது கிட்டத்தட்ட ஒரு 100 ஸ்டெப் இருக்குது. ஸோ நம்ம மேலே போய் பார்த்தா எங்களுக்கு தெரியும். ஒரு 500 ஸ்டெப் மேலே ஏறி வந்தோம். மேலே ஏறி வந்து பார்த்தா எல்லாமே வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே இருக்குது. எதுவுமே இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட்டாக இல்லை. பட் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தா எங்களுக்கு ஒன்றும் புரியல. நாட் ஈவன் ஹாஃப் அந்த கம்ப்ளீஷன் ஸ்டேஜில் தான் இருக்குது. இருந்து பார்த்தா வியூ ரொம்ப அழகாக இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா பிளேஸும் இங்கே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க பிகாஸ் ஆஃப் கொரோனா லாக்டவுன்னால. இது வந்து ஆக்சுவலாக ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ். யோகாலாம் இங்கே பண்ணலாம். அண்ட் இட் இஸ் அரவுண்ட் 8,000 to 10,000 ஸ்கொயர் ஃபீட் டோட்டல் ஏரியா. மேபி நம்ம நெக்ஸ்ட் டைம் தான் நம்ம பார்க்க முடியும்.
வந்து நாங்கள் டெம்பிளுக்கு பின்னாடி இருக்க ஒரு லேக் வந்திருக்கோம். இது வந்து ஒரு 500 meters 700 meters டிஸ்டன்ஸில் இருக்குது. நாங்கள் வண்டியை கீழே கொண்டு போக போகிறோம். எல்லோரும் அப்படி தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிளேஸ்க்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ யார் வேணாலும் வந்து விசிட் பண்ணலாம். இங்கே எதுவும் லாக்டவுன் கிடையாது. விசிட்டபிள் பிளேஸ்ன்னு சொல்லலாம். இந்த பிளேஸுக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த லேக்கு வந்து பார்க்கணும். இந்த லேக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டக் இருக்குது, ஃபிஷ் பார்க்கலாம், அப்புறம் பேர்ட்ஸோட வியூஸ்லாம் இருக்குது, நிறைய நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. இந்த லேக்கில் நான் ரெண்டு பேர்டை ஸ்பாட் பண்ணேன். நான் 4x ஜூம் வச்சு கேப்சர் பண்ண ட்ரை பண்ணேன், பட் அவ்வளோ கிளியராக இருக்காது. பட் ரெண்டு பேர்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், ரியலாகவே அவ்வளோ சின்னதாக தான் இருந்தது. அதில் ஒன்று வந்து கிங்ஃபிஷர்னு நினைக்கிறேன், இன்னொன்று வந்து தெரியல. ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. நான் ரொம்ப கிட்ட போனேன் கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு, பட் என்னால் ரொம்ப க்ளோஸ்அப்பில் போக முடியல, அது பறந்து போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை பை.